வெல்கம் டு சாஸ் என்டர்டெயின்மெண்ட். நான் சொல்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொங்கல், தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிடலாம். நம்ம சேனலில் 1 மினிட்லேயே நிறைய ஸ்வீட், ஸ்நாக்ஸ், சமையல் ரெசிபி, பாரம்பரிய ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக போய் ரெஃபர் பண்ணுங்கள். கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சாச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 4 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுது. இப்போது ஒரு 7-8 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கின்னு இருக்கும்போதே தேவையான அளவு சால்ட்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். உப்பு, காரம் எல்லாம் ஒரு சேர வர மாதிரி கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நான் இந்த கிரேவியில் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சு ரெடியாக எடுத்து கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடியாக எடுத்து இது இருந்தால் போகும். நம்ம பொங்கல், பூரி, தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாஸ் என்டர்டெயின்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.